தமிழ் ஹைவேஸில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிற நண்பர்களுக்காக மெட்டீரியல்ஸ், ஷார்ட்கட் மெத்தட்ஸ், டிப்ஸ் எல்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் இன்னும் தமிழ் ஹைவேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டா நான் அப்லோட் பண்ணுற எல்லா ஷார்ட்கட் மெத்தட்ஸும் டிப்ஸும் உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் என்னோடய 60 days ஸ்டடி பிளானை எழுதி வச்சுக்கோங்க. day 1 to day 60 வரைக்கும். day 1 படித்த பிறகு day 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள். day 1 படிக்கிறதுக்கு முன்னாடியே day 2 தயவு செஞ்சு போயிடாதீங்க. பிகாஸ் அப்படி போயிட்டால் நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் ஸ்டடி பிளான் எழுதி வைக்கிற நோட்டில் day 1 படித்து முடித்ததும் கம்ப்ளீட்டர்னு எழுதி உங்கள் சிக்னேச்சரை நீங்களே போட்டுக்கோங்க. ஏன் இப்படி போட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே விட்டுட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இப்போ day 1 படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா day 1 ஃபுல்லாக கூட முடிச்சிருக்க மாட்டோம். ஓகே இது போதும், நாளைக்கு day 2 ஆரம்பிச்சிடலாம், அப்படி தான் நம்மளோட மென்டாலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ அதை மாற்றுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். day 1 முடித்தது நீங்களே கம்ப்ளீட்டர்னு ஒரு சிக்னேச்சர் போடுங்க. அடுத்த நாள் day 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள். day 2 முடித்ததும் கம்ப்ளீட்டர்னு ஒரு சிக்னேச்சர் போடுங்க. இதே மாதிரி day 3, day 4 up to day 60 வரைக்கும் செய்யுங்க. இப்படி ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் day 46 என்னெல்லாம் படிக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ். தமிழில் இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய லெசன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் முதல் யானை டாக்டர் வரை. இந்த லெசன்ஸ் எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th தமிழ் புக், அதாவது நியூ புக்கில் page number 2 43 வரைக்கும் இருக்குது. அடுத்து இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டியது மேக்ஸு. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் லாஜிக்கல் ரீசனிங், அதாவது தர்க்க அறிவு. இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா கனியன் புக்கில் part 2 page number 243 இருக்குது. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டியது September 15 September 20 வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். நெக்ஸ்ட்டு சயின்ஸு. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 2 லெசன்ஸ் படிக்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசுபாடும் மற்றும் ஓசோன் சிதை உறுதலும். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 9th சயின்ஸ் புக்கில் 3rd term page number 37 இருக்குது. அடுத்து சயின்ஸில் படிக்க வேண்டிய 2nd லெசன் மனித உடல் உறுப்பு மண்டலங்களின் அமைப்புகளும் செயல்பாடுகளும். இந்த லெசன் எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th சயின்ஸ் புக்கில் page number பார்த்திங்கன்னா 35 இருக்குது. அடுத்து இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக படிக்க வேண்டியது ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு லெசன் தான் படிக்க போகிறோம். அந்த லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இந்த லெசன் எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் page number 76 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி படிக்க வேண்டிய லெசன்ஸை கம்ப்ளீட்டாக படிச்சுருங்க. ஆல் தி பெஸ்ட். எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு நானே டைமிங்க்கு ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கா அந்த டைமில் நீங்கள் படிச்சுக்கோங்க. தமிழுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3 மணி நேரம் போட்டிருக்கேன். அடுத்து 1 hour பிரேக் எடுத்துகிட்டு சயின்ஸுக்கு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 3 மணி நேரம் படிக்கணும்னு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு. மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 4. ஆக்சுவலாக அப்போ நமக்கு நல்லா தூக்கம் வரும், ஸோ எதையும் நம்மளால் படிக்க முடியாது. அதனால தான் அப்போ மேக்ஸ் சப்ஜெக்ட் போட்டிருக்கேன். ஒரு 2 hours மேக்ஸை நீங்கள் செம்மை போட்டு பாருங்கள், தூக்கமும் வராது. அதுக்கடுத்து ஒரு 2 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்து ஈவினிங் 6 to 9 வரைக்கும் நான் ஹிஸ்ட்ரிக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன், 3 hours. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 to 10 போட்டிருக்கேன் நைட்டு. அவ்வளோதான், இப்படி தான் நான் டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் இடையில நிறைய பிரேக்லாம் விட்டுருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிங்க. ஆக்சுவலாக 12 hours படிக்க போகிறோம், இந்த மாதிரி தான் படிக்கணும். பட் உங்களுக்கு என்ன டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய 60 days ஸ்டடி பிளானை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சாலோ, என்னோடய டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸ், ஷார்ட்கட்ஸ், டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டா என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அடுத்த தமிழ் ஹைவேஸில் சந்திப்போம்.